மாணவர்களே, இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸில் அதில் சப்ஜெக்ட் ஹெட்டிங் என்னென்னா, ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். அதாவது ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் ஆயில் மகனத்தை செயற்கைக்கு உதவக்கூடிய அந்த ஏஜென்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏஜென்ட்ஸ்னால் அந்த கடத்துபவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏஜென்ட்ஸ் ஆர் நெசசரி டு கேரி, ஏஜென்சி ஆர் நெசசரி டு கேரி போலங்கைன்ஸ் ஃப்ரம் ஒன் ஃப்ளவர் டு அனதர் ஃப்ளவர் டிஃப்ரெண்ட் பிளான். இரண்டு வெவ்வேறு தாவரங்களுக்கு இடையே மகர்ந்த துகள்களை கடத்துபவர்கள் தான் நம்ம ஏஜென்ட்ஸ் என்று அழைக்கிறோம். ஏஜென்ட்ஸ் ஆர் நெசசரி, தேவையாக அவசியமாகிறது, டு கேரி கடத்துவதற்காக. போலங்கைன்ஸ் ஃப்ரம் ஒன் ஃப்ளவர் டு அனதர் ஃப்ளவர் டிஃப்ரெண்ட் பிளான். இரண்டு வெவ்வேறு தாவரங்களுக்கிடையே வீன்று காற்று மூலமாக, இன்செக்ட் பூச்சிகள் மூலமாக, வாட்டர் நீர் மூலமாக, அனிமல்ஸ் அதாவது விலங்குகள் மூலமாக கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், பாலினேஷன் பை விண்டு, அனிமோஃபில்லி. பாலினேஷன் பை விண்டு அனிமோஃபில்லி, காற்று மூலமாக இருந்துச்சு இருக்குது. எக்ஸாம்பிள் ஒன் மார்க்கில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின், பாலினேஷன் பை விண்டு டேஷ்னு கொடுத்துருவாங்க, ஸ்கால்டு டேஷ் அப்படி. பாலினேஷன் பை விண்டு பெஸ் விண்டு ஸ்கால்டு டேஷ் கூட அனிமோஃபில்லி, அதே அனிமோஃபில்லி. இந்த எனார்மஸ் அமௌண்ட், இதில் என்ன பண்ணுன்னா, எனார்மஸ் அமௌண்ட் என்னது, அனிமோஃபில்லி, எண்டமோஃபில்லி, ஹைட்ரோஃபில்லி, ஜூஃபில்லி உங்கள் புக்கில் கொடுத்துருக்குது. அனிமோஃபில்லினா காற்று மூலம் மகர்ந்து செருக்கு நடக்கணும்னா அளவுக்கு அதிகமான மகர்ந்த தூள்கள் உற்பத்தி ஆகணும். கொஞ்ச நேரத்துக்கு முடிச்சு சொன்னேன், அதாவது லாஸ்ட் கிளாஸில், எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் போலங்கைன்ஸ் ஸ்மால் ஸ்மால் தான் அது, ரொம்ப போலங்கைன்ஸ் பெருசாக அந்த உயர குண்டு குண்டாக இருந்தால் பறக்க முடியுமா? ஒரு யானை இப்போ காற்றில் பறக்க முடியுமா? நம்ம காற்றில் பறக்க முடியுமா? இப்போ பவுடர் லைட் செக்ஸ் இருந்தால் தானே பறக்க முடியும். அது ஸ்மாலாக இருக்கணும் போலங்கைன்ஸு, ஸ்மூத்தாக இருக்கணும், கடினமாக ரஃப் வந்தனா எப்படி பறக்க முடியும்? இப்போ ஸ்மூத்தாக இருக்கணும், ட்ரையாக இருக்கணும், ஈரப்பதம் இல்லாதனா காற்றில் பறக்க முடியும். ட்ரையாக இருந்தால் பறக்க முடியுமா? இப்போ இது அதாவது மாய்ஸ்டராக இருந்தால் பறக்க முடியுமா? இப்போ உலர்ந்து காணப்படணும், ட்ரையாக இருந்தால் தான் பறக்க முடியும். ஸ்மாலாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும், லைட் வெயிட்டாக இருக்கணும், அதான் சொல்கிறாங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடியது இதுதான் காற்றில் பறக்கக்கூடியது. இதுமாரிலாம் போலங்க அனிமஃபிலி காற்று மூலம் மகந்து சேர்க்கு நடைபெறணும்னா அந்த போலங்கன்ஸ் எப்படி இருக்கணும்னா இந்தமாதிரி இது இருக்கணும். அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்யணும், எனார்மஸ்னால் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்யணும். ஸ்மால், ஸ்மூத், ட்ரை அண்டு லைட் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ளூன் ஆஃப் அப்படின்னா ஃபு அப்படின்னு ஊதறது, ப்ளூன் ஆஃப் மோர் தென் 1000 கிலோமீட்டர் ஊதப்படுகிறது, காற்றின் மூலமாக அடித்து செல்லப்படுகிறது. ப்ளூன் ஆஃப் அதாவது ப்ளூன் ஆஃப்ன்றது 1000 கிலோமீட்டர் வரைக்கும், இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு 35 கிலோமீட்டருக்கு நம்ம போய் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1000 கிலோமீட்டர் இந்த போலங்கைன்ஸு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது பாருங்க, அது எந்தெந்த பாலினேட்டிங் ஏஜென்சின்னு பாருங்கள். இந்த காற்று தான் முக்கியமாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸ்டிக்மா வந்து லார்ஜாக இருக்கணும், ப்ரொட்ரூடிங்னால் வெளியே நீட்டு கொண்டிருக்கணும். இலைக்குள்ளார தாவரங்கள் வந்து போலங்கைன்ஸு அதோடய மேல் பாட்டு இலைக்குள்ளே மறைச்சிட்டு இருந்தால் எப்படி மறைச்சிட்டு இருக்க முடியாதுல்ல, அதாவது ஸ்டிக்மா வந்து ஒரு இலைக்குள்ளே மறைச்சிட்டு இருந்தேன்னா போலங்கைன்ஸ் தேடி பார்த்துட்டு போயிடும்ல, எங்கே ஸ்டிக்மாவை காணவே அப்படின்ட்டு. அப்போ அது வெளிநோட்டி நீட்டி கொண்டிருக்க வேண்டும். வெளிநோட்டி நீட்டி கொண்டிருக்கிறதுக்கு தான் ப்ரொட்ரூடிங், இதுதான் ப்ரொட்ரூடிங்ன்றது, வெளியே நீட்டி கொண்டிருத்தல், நீட்டி கொண்டிருக்கிறதுக்கு ப்ரொட்ரூடிங். கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஏன்னா அந்த போலங்கைன்ஸ் வந்து உட்காரணும்ல, அதுமாரி ரொம்ப ஸ்மாலஸ்ட்டாக இருந்தால் சரி வராது. அப்போ பெருசு பெருசாக இருக்கணும், ஃபெதரி லைக்ஸ் வெதர் அதை ஃபெதரினா இறக்கை போன்று காணப்படும். ஜிம்னாஸ்டிக் தாவரத்தில் கூட விங்ஸ் இடம் இருக்கும், அதாவது போலங்கைன்ஸு அந்த மழை பொழிகிற மாதிரி, வானத்தை வந்து மழை பொழிகிற மாதிரி அந்த இடம் ஃபுல்லாக மஞ்சள் கலரில் எல்லோ கலரில் இருக்கும். ஜிம்னாஸ்டிக் பிளான்ட்டில் பைனஸ்னு ஒரு பிளான்ட் இருக்குது, அது வந்து மஞ்சள் மழைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதுமாதிரி இப்போ நீங்கள் வந்து வெளியில் போனால் மலைப்பிரதேசங்கள்லாம் பாருங்கள், அது நல்லாயிருக்கும். அது அதுமாரி வந்து இதோடய கேரக்டர் வந்துனா லார்ஜாக இருக்கணும், ஸ்டிக்மா வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கணும். நான் போலங்கைன்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன், காற்று மூலமாக வந்து இங்கே வந்து ஸ்டிக்மா, இங்கே வந்து என்ன பண்ணுறது, இங்கே இப்போ பேசுறது ஸ்டிக்மா, நான் போலங்கைன்ஸு பைனஸில் போலங்கைன்ஸை பற்றி பேசுகிறேன். ஸ்டிக்மா லார்ஜ், ப்ரொட்ரூடிங் அண்டு சம்டைம்ஸ் சில நேரங்களில் ஹேர், ரோம வளரிகள், நம்ம உடம்பு மேலே இருக்கக்கூடிய ரோம வளரிகள் போன்று காணப்படுகிறது. ஏன்னா டு ட்ராப் கேட்ச், பிடிக்கிறதுக்கு
இந்த போலன் கைன்ஸ் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணால் போலன் கைன்ஸ் ஓடிட்டுருக்கு, பறந்து காற்றில் பறந்து வந்துட்டுருக்குன்னா ஸ்டிக்மா வந்து சில ரோம வளர்களை பெற்றிருக்கும், முடி போன்ற வளர்கள். அந்த முடியில் போய் இந்த போலன் கைன்ஸ் பண்ணும்போது பிடிச்சி ட்ராப் பண்ணி ஈஸியாக உள்ளே பெனட்ரேட்னா ஊடுருவி உள்ளே இழுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டு ட்ராப் த போலன் கைன்ஸ், மகிழ்ந்த துகள்களை பிடிப்பதற்காக இந்த ஸ்டிக்மா இந்த சூலகமானது பெரிதாக வெளியே நீட்டிக்கொண்டு சில நேரங்களில் சம்டைம் ஹார்லெக்ஸ் எக்ஸர் ரோமம் போன்ற வளரிகளை பெற்றுள்ளது ஸ்டிக்மா. எதில் ஐமோஃபில்லி மூலம் காற்று மூலம் மறந்த செடிக்கு நடைபெறுகின்ற தாவரங்களில் மட்டும்தான் இது போன்ற சிறப்பான அம்சங்களை பெற்றிருக்கிறது. கிராசஸ் அப்படின்றது புற்களின் மூலம் நடக்கிறது. சம்டைம்ஸ் காக்டி, காக்டினா கள்ளி செடி, கற்றாழையெல்லாம் அதில் வந்து கற்றாழை கள்ளி செடி இதெல்லாம் காக்டஸ்ன்னு சொல்லுவாங்க, டெசர்ட்லலாம் அதிகமாக காணப்படும். அதில் வந்து போலன் கைன்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். கிராசஸ் அண்ட் காக்டி, காக்டை காக்டினா காக்டஸ் கள்ளிச்செடின்னு சொல்லுவாங்க, கள்ளிச்செடி. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. பாலினேஷன் பை இன்செக்ட், பூச்சிகள் மூலம் உலகத்திலேயே அளவுக்கு அதிகமாக பூச்சி இருக்குதுன்னு சொன்னால் அதிகமாக பாலினேஷன் இருக்குன்னா இன்செக்ட் மூலமாக தான் பாலினேஷன் அதிகமாக நடக்கும். எல்லா பாலினேஷனை விட அதிகமாக நடக்கிறது அது இந்த இன்செக்ட். அதுக்கு பேர் இங்கே எழுத்து இங்கே எழுதி பாருங்கள், என்டமோஃபில்லி. ஓர்னு டைட் ஏ போட்டுடக்கூடாது, என்டமோஃபில்லி. முதல்ல ஃபில்லின்னா தெரியுமா, அதுக்கு மீனிங் வந்து டு அட்ராக்ட் லவ் அப்படின்னு, ஃபில்லினா டு அட்ராக்ட், ஃபில்லி அப்படின்னா ஈர்த்தல் அப்படின்னாங்க, லவ்னு ஒரு மீனிங் இருக்குது அதுக்கு, ஃபில்லி அப்படின்னா அதுக்கு. அப்போ என்டமோஃபில்லின்னா பூச்சிகள் மூலம் அட்ராக்ஷன் நடக்கிறது. ஹனி பீஸ் அண்டு ஃப்ளைஸ் ஈக்கள், ஹனி பீஸ் தேனீக்கள்லாம் வந்து இதுமாரி பால் வந்து பாலினேஷன் இன்வால்வ் ஆகுது, இன்செக்ட் மூலிமா பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. அதே பிறகு பிரைட்லி கலர் ஃப்ளவர், பூ வந்து ரொம்ப பளிச்சுன்னு ஒரு வண்ணம் போன்ற வண்ணமுடைய மலர்கள், பிரைட்லி கலர் வண்ணமுடைய நிறமுடைய மலர்கள், சிவப்பு கலரு மஞ்சள் கலர்னு இருக்கு இல்லையா, அதுமாதிரி ரெட் கலர் எல்லோ கலர்ன்ற மாதிரி இருக்க மாதிரி அந்தமாரி பூவில் வந்து ஈஸியாக போய் அட்ராக்ட் பண்ணும். இது ஏன் அப்படிலாம் இருக்குன்னா, அது கலர் கலராக இப்போ தாவரம் எல்லாம் க்ரீன் கலரில் பசுமையாக இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு எல்லோ கலரில் ஒரு பூ இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ இங்கே இதே இருக்குது அப்படின்ட்டு இந்த பேர்ட்ஸ் பறந்து போயிட்டே இருக்கும், இந்த இன்செக்ட் பறந்து போயிட்டு இருக்கும், இங்கே இதே இருக்குது அங்கே போவோம் தேடிப்போம், அங்கே நம்ம போனால் தேன் கிடைக்கும் ஹனி கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்போ நாம் கலர் கலர் ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா மற்ற குழந்தை இவங்க வந்து இந்த கலர் ட்ரெஸ் போட்டுருக்கிற வேரியேஷன் பண்ணி அழகாக கண்டுபிடிச்சிடலாம், புரியுதுங்களா. அதனால் அந்த அட்ராக்ஷன் சாதாரணமாக கேலிக்ஸ் குரோலான்னு சொல்கிறது, கேலிக்ஸ் வந்து டு ப்ரொடெக்ட் த ஃப்ளவர் இன் யங் கண்டிஷன், இந்த பட் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஒரு பூ வந்து மூடி பாதுகாக்கிறது எதுனா கேலிக்ஸ் மொட்டு நிலையில் பாதுகாக்கும், அது ட்ரை ஆகிட்டு அந்த பூவே விழுந்துடும். ரெண்டாவது வந்து என்னது, இந்த கேலிக்ஸ் வந்து டு அட்ராக்ட் த இன்செக்ட், ஏன்னா இட் ஹேஸ் அ பிரைட் கலர், அதாவது அட்ராக்ட் இன்செக்ட் அண்ட் பேர்ட்ஸ் டு இன்வால்வ் பாலினேஷன், பூச்சிகளை கவர்வதற்காக எல்லாத்தையும் கவர்ந்து இருக்குது, ஏன்னா பாலினேஷன் நடக்கணும்ல. அப்போ இது ரெண்டு இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணுது பாலினேஷன். ஆனால் மெயினாக யார் எசென்சியல் ஆர்கன் ஆஃப் த ஃப்ளவர் வந்து மேல் ஃபீமேல், ஆண்ட்ரோஷியமும் கைனேஷியம் மட்டும்தான் எசென்சியல் ஆர்கன், மிக முக்கியமான ஒரு ஹீரோ ஹீரோயின் மேல். ஒரு படத்தில் யார் முக்கியம், ஹீரோ ஹீரோயின் தானே முக்கியம். அப்போ மேல் ஃபீமேல் ஆண்ட்ரோஷியம் கைனேஷியம் ரெண்டு தான் எசென்சியல் ஆர்கன், அதுதான் பாலினேஷன் இன்வால்வ் ஆகக்கூடிய. இதெல்லாம் நான் எசென்சியல் ஆர்கன்ஸு, கேலிக்ஸ் குரோலா அக்சசரி ஆர்கன் துணை உறுப்புகள்னு சொல்லுவாங்க கேலிக்ஸ் குரோலா அப்படின்றது. அதில் ஏன் இவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, குரோலா வந்து அதாவது பிரைட் கலரில் இருக்குது, பெட்டல்ஸ் பிரைட் கலரில் இருக்குது, கிராஸ் பண்ணல்ஸ் மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது டு அட்ராக்ட் த இன்செக்ட் அண்ட் பேர்ட்ஸ். இன்செக்ட் பேர்ட்ஸ் வந்து ஆர்னிதோஃபில்லி வரும், இன்செக்ட் அட்ராக்ட் பிரைட் கலர் அப்படின்றாங்க. ஸ்மெல்லு வாசனையாக இருக்கக்கூடியது, அந்த அப்போ வாசனை தான் அங்கே போகும். நெக்டர் மது சுரப்பி தேன் சுரப்பிகளை பெற்றிருக்க வேண்டும், அந்த பூ வந்து வாசனையாக இருக்கும், தேன் சுரப்பி மது சுரப்பிகள் காணப்பட வேண்டும். நெக்டர் ஸ்மெல்லு என்ன பண்ண, நெக்டர் தேன் சுரப்பிகள் இருக்குன்னு வாசனையாக இருக்கும். அவன் அந்த என்ன பண்ணா, புலங்கெயின்ஸ் வந்து லார்ஜாக இருக்கும், பெருசு பெருசாக போலங்கெயின்ஸ் எக்ஸ்டைன்ஸ் பிட்டன், பிட்டர்னா குழி, பிட்டர்னா குழி போன்ற அமைப்பு இருக்கும், சின்ன சின்ன குழிகளில் பிட்டர்ஸ் அண்ட் ஸ்பைனி, ஸ்பைனா முள் போன்ற வளர்க்கு கூட ஸ்பைனி, அதே மாதிரி மேலே அவுட் குரோத் இருக்கணும், ஸ்பைனா முட் போன்ற ஒரு குரோத் முட் போன்ற வளர்கள் போன்ற இந்த போலன் கேன்ஸ் முள் முள் முள்ளாக மேலே இருக்கணும்னு வச்சுக்கோங்க, ஸ்பைனி அப்படின்னு சொல்லுவாங்க. முள் போன்ற அமைப்பு குழியுடையதாக அந்த எக்ஸ்ட்ரா என்னென்னது போலன் கேன்ஸ் தான், போலன் கேன்ஸ்னா இது வந்து இன்டைன்னா இது மேலே ஒரு பார்ட் இருக்கு பாருங்க, இதுதான் எக்ஸ்டைன், இந்த எக்ஸ்டைன் தான் இதுதான் எக்ஸ்டைன், இது வந்து இன்டைன் உள்ளே இருக்கிறது இன்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டைன் வந்து மென்மையாக இருக்கும், எக்ஸைன் இருக்கு பார்த்தியா அது ரஃப்பாக இருக்கும், திக்காக இருக்கும், எக்ஸைன் வந்து திக்காக இருக்கும்,
எக் சைன் திக்காக இருக்கக்கூடிய வெளிப்பொருள் போலங்கைன்ஸ், இது ஒரு போலங்கைன்ஸ், இது வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், இது ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ்னு அப்புறம் பார்ப்போம் அதெல்லாம். சரிங்க பாருங்க, அதுக்காக 80% ஒன் மேக்கில் கேட்பாங்க, 80% ஆஃப் பாலினேஷன் பை இன்செக்ட்டு ஹனிபி, அதுவும் ஹனிபீஸ் அதாவது ஹனிபீஸ் வழியாக தான் இது நடக்குது அப்படின்றாங்க. ஹனிபீஸ் வழியாக தேனீக்கள் மூலமாக நடக்குது ஹனிபீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாருங்கள், பாலினேஷன் பை வாட்டர் ஹைட்ரோஃபிலி. இப்போ கடலூரில் வந்து இப்போ பாண்டிச்சேரியில் வந்து ஒரு கடலில் ஒரு தேங்காய் வந்து விழுந்துருதுன்னு வச்சுங்க, அந்த தேங்காய் என்ன பண்ணுது, உதாரணத்து சீட் ஜெர்ம சீட் டிஸ்பெசர் சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, இது வந்து நான் பாலினேஷன். அங்கேருந்து இங்கே கடலூரில் வந்து இப்போ என்ன பண்ணோம், அது ஓரமாக ஒதுங்குது, பாண்டிச்சேரியில் விழுந்து கடலில் ஒதுங்குது, அப்போ தண்ணி மூலிமா அந்த விதை சீடு டிஸ்பெர்சல் ஆகுது. அது எப்போ எவ்வளோ அது ஒரு ஆச்சரியம், அங்கே திடீர்னு ஒரு மரம் வந்து முளைஞ்சிருக்குனா அதே மாதிரி தான் இந்த பாலினேஷன் அதான் இந்த என்ன பண்ணுறது ஹைட்ரோஃபிலி நீர் மூலமாக மறந்து சேர்க்க நடக்கிறது. ஒரு எஸ்பெஷலி வாலிஸ்னேரியான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் பிளான்ட்டு. அந்த வாலிஸ்னேரியா பிளான்ட் எப்படி இருக்குன்னா, தண்ணி இங்கே இருக்கும், அது வந்து ரூட்டடாக இருக்கும், இது தர இங்கே இது வாட்டர் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது வந்து ஒரு டயேஷியஸ் பிளான்ட்டு, மேல் தனியாக ஃபீமேல் தனியாக உருவாக்கும். அப்போ ஃபீமேல் பிளான்ட்டு இங்கே மே இங்கே இங்கே வந்து ஃபீமேல் பிளான்ட் வரையணும் வச்சுங்கன்னா சும்மா அப்படி இருக்குன்னா, அந்த ஃபீமேல் பிளான்ட்டில் இப்படி 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 சுருண்டு இருக்கும், இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் சும்மா ஒரு புரியுதுக்காக சொல்கிறேன். இது மாதிரி சுருண்டு உள்ளே இருக்கும், சுருண்டு உள்ளே இருக்கக்கூடியது இங்கே வந்து மேல் பிளான்ட்டு, இது வந்து ஃபீமேல் பிளான்ட், இது ஃபீமேல் பிளான்ட்டு, இங்கே வந்து ஒரு மேல் பிளான்ட்னு வச்சுங்களா. அதேமாதிரி இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது, இது வந்து ரெண்டு பக்கம் போலங்கைன்ஸு கீழே இருக்கும், போலங்கைன்ஸ் இந்த மகரத்துள்ளனதை உடச்சிக்கிட்டு மேல் தண்ணிக்குள்ளே மேலே மிதக்கும், தண்ணியில் மிதக்கும். நான் சொல்கிறது வாலிஸ்னேரியா இந்த பிளான்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புரியுதுங்களா. இந்த போலங்கைஞ்சி தண்ணிக்குள்ளேயே வந்து இதெல்லாம் வந்து மேலே வராது, சப்மெர்ஜ்டு தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடியது, மேலே வராது தாவரம் ஃபஸ்ட்டு, உள்ளே தான் இருக்கக்கூடியது, சப்மெர்ஜ் தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ரூட்டட் பிளான்ட், வேரூன்றி தண்ணிக்குள்ளேயே இருக்குது, தண்ணிக்கு மேலே வந்து எட்டி நிற்காது. அது என்ன பண்ணுது, போலங்கைஞ்சி அப்படியே மிதந்துட்டு வரும்போது தண்ணிக்கு மேலே வந்து இங்கே நிற்கும் போது இந்த இந்த இதுக்கு பார்த்திங்களா, இந்த ஃபீமேல் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்மா நேராக வந்து அந்த டெப்பல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணால் போட் ஷேப்பில் வந்து மேலே வந்து இப்படி பள்ளமாக தண்ணியில் நிற்கும். இங்கே மேலே போலங்கைன்ஸ் வந்து இதுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு இருக்குது, அட்ராக்ஷன் நடக்குது பாரு கீமோட்ரோபிஸ் மாதிரி. அப்படி என்னப்போ கீமோட்ரோபிஸ்னா அட்ராக்ஷன் தான், போலங்கைன்ஸ் வந்து ஸ்டிக்மா வர்றதுக்கு இப்போ கீமோட்ரோபிஸ்ன்னுவாங்க, அதுக்கு போரிக் ஆசிட் போரான்லாம் தேவைப்படும். அப்போ இது வரைக்கும் கீழே இருந்தது என்ன பண்ணால் அந்த போலங்கைன்ஸ் மேலே வந்தது அது மேலே சுருண்டு நீங்கள் மேலே வந்து இந்த போலங்கைன்ஸை வாங்கிக்கிட்டு திரும்ப பழைய திரும்ப கீழே வந்துடும் இந்த இந்த ஸ்டிக்மா. அது பிறகு பாலினேஷன் நடக்குது, அப்புறம் பிறகு அது பிறகு இதனுடைய ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க புரிஞ்ச. அதெல்லாம் ஃபார்மேஷன் பார்க்குறது இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அந்த அப்போ தண்ணிக்கு நீருக்குள்ளேயே இந்த பாலினேஷன் இருக்குது பாருங்கள், ஹைட்ரு லேப்ல தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய அப்படின்ற பாலிசினேரியா ஒரு ஸ்பெஷலைஸ்டு. இந்த போலங்கைன்ஸு லார்ஜ் நம்பர், போலங்கைன்ஸ் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய போலங்கைன்ஸ் அதிகமாக இருக்கும், தண்ணிக்குள்ளே நிறையா ப்ரொடியூஸ் ஆகுது. போலங்கைன்ஸ் ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர், இப்போ தானே சொன்னேன் இந்த போலங்கைன்ஸ் என்ன பண்ண தண்ணிக்கு மேலே சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர், சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் டில் லேண்டு, இது மேலே லேண்ட் ஆகுது வரைக்கும், டில்னா வரை எது வரைக்கும், டில் த லேண்ட் ஆன் த ஸ்டிக்மா ஆஃப் ஃபீமேல் ஃப்ளவர், இந்த ஃபீமேல் ஃப்ளவர் ஸ்டிக்மாவில் ரீச் ஆகிற வரைக்கும் அது கண்ணா ஃப்ளோட்னானது மிதந்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அந்த போலங்கைன்ஸு ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ் வாட்டர், அந்த போலங்கைன்ஸு ஃப்ளோட் மிதக்கிறது சர்ஃபேஸ் ஆன் த என்னது சர்ஃபேஸ் ஆஃப் என்ன சொல்கிறாங்க வாட்டர் டில் த லேண்ட் ஆஃப் லேண்ட் ஆன் ஸ்டிக்மா, ஸ்டிக்மா ரீச் ஆகிற வரைக்கும் போகுது ஃபீமேல் ஃப்ளவர்லன்றாங்க. பாலினேஷன் பை அனிமல்ஸ் ஜூஃபிலி, இது ஜூ வந்துருச்சு, இது ஹைட் ஒன்னா வாட்டர், த பிரைட் கலர் அண்ட் லார்ஜ். அப்போ இது என்ன பண்ணுங்க அனிமல்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணுங்க பூ கலராக இருக்கணும், பெரிய சைஸ் இருந்தால் தான் அது ஈஸியாக தெரிஞ்சு போய் அது கிட்ட போவோம். அது மாதிரி அனிமல்ஸ் ஜூஃபிலி வாசையாக சென்ட் இருக்கணும். சன்பேர்டு உதாரணத்துக்கு சன்பேர்டு கேனா அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்குது, அதாவது கேனானா கல்வாழைன்னு சொல்லுவாங்க, கண்ணான்னு படிக்காதுங்க கேனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கிளாடியோலி, இது கல்வாழை, இது கல்வாழை, கிளாடியோலி 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 அப்படின்னு ஒரு தவறு இருக்குது. சன்பேர்டு வந்து அந்த பறவைகள் வந்து மூலமா இதில் வந்து அதிகமாக தேன் சாப்பிட போவோம், அதன் மூலிமா இந்த ரெண்டு தாவரத்தையும் பாலினேஷனை உண்டு பண்ணக்கூடியது இது. அது ஸ்குரில் அதாவது அணில் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணால் சில்க்கு காட்டன் ட்ரீ, சில்க்கு காட்டன் ட்ரீ அந்த தாவரத்தில் போய்ட்டு என்ன பண்ணால் காட்டன் தாவரத்தில் இது வந்து பாலினேஷனை உண்டு பண்ணுது, பாலினேஷனை வந்து நடக்கிறதுக்கு வழி வகிக்கிறது. இங்கேருந்து அங்கே போய் கொடுத்துருது போலங்கைன்ஸை, ஒரு காட்டனுக்கும் இன்னொரு காட்டனுக்கும், ஒரு கேனா பிளான்ட்டுக்கும் இன்னொரு கேனா பிளான்ட்டுக்கும், ஒரு கிளாடியோலிக்கும் இன்னொரு கிளாடியோலிக்கும். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம வேறு கிளாஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.